வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, நண்பா. Bury them with your smile. Always be happy. மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கில் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதில் வந்து ஒரு 2.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுவாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ்க்கு வந்து உங்களுக்கு ஸ்டேச்சுரேஷன் ஓவராக இருந்தால் அது வந்து நீங்கள் அது அந்த ஃபோட்டோஸ்க்கு மட்டும் லைட்டாக போய் கம்மி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன் 4 எஃபெக்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே டிக்கே ஐகான் பக்கம் பாக்ஸ் மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி அனிமேஷன்ற கேட்டகரி தான் வரும். அதில் ஓவரால் அனிமேஷன் 4 எஃபெக்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான். ஸோ ஓவரால் அனிமேஷன் 4 நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும், நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வழி டிக்கை காணா கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃப்ரேம் வந்து மேக் பண்ணணும். ஸோ தேவையான குவாலிட்டியில் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதனால் வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துருங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. மேலே இமேஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனே எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரேம் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோன்னு. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வரும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், குரோம் ஓகேன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு கீழே 2 செட்டிங் இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 35 வந்து கொடுத்துட்டு டிக்கை காண கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 5வது செகண்ட்லேருந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகுது. ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரீன் வந்து லைட்டாக மூவ் பண்ணுங்கள். வீடியோ லைட்டாக மூவ் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் இருக்க அந்த பிளாக் ஃப்ரேம் வரைக்கும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த இது வந்து ஃப்ரேம்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ இந்த லைட் எஃபெக்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 15 செகண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த வீடியோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த லைட் எஃபெக்ட் வந்து எங்கே முடியுதோ அங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து இப்போ ப்ளே ஆகும். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி ப்ளே ஆகும், பட் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கேலரியில் பார்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாக வந்து ப்ளே ஆகும். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.